ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ரூபன்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவா தோசை செய்ய ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு ரவா, அரை கப்பு மைதா, அரை கப்பு அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் சீரகமும் மிளகையும் ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா கலந்துக்கிட்டு இதை ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம், சாதா தவா கூட எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்தால் ரவா தோசைக்கு நல்லா இருக்காது. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க சைடில். இது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை நல்லா பேப்பர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப்பில் ரவா தோசையை செஞ்சு பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். 10 நிமிஷம்தான், ஊற வைக்க வேண்டாம். 10 நிமிஷத்தில் ஒரு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.